வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையல் அறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்துட்டு நான் கேஸ்டைன் சீசனிங், அதாவது ப்ராப்பர் சீசனிங் புதுசா வாங்கின உடனே எப்படி பண்றது அப்படிங்கறது ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறைய வியூஸும் போயிருக்கு. சோ நான் வந்து லிங்க் தரேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா சமையலுக்கு, அதை வந்து துரு பிடிக்காம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே கிட்டத்தட்ட இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இது யூஸ் பண்ணேன். ஒரு கடாய் ஒன்று வச்சிருக்கேன், தவா இருக்கு, இந்த பேன், இது வந்து நிறையவே யூஸ் பண்ணுறேன். இப்போது தாளிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கூட இருக்கு. ரொம்ப குளியாக இருக்குது பார்த்தீங்களா, வெளியிலலாம் எண்ணெய் ரொம்ப தெரிக்காமல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கில்லட் ஏதாவது ஃப்ரைலாம் பண்ணணும்னா நான்ஸ்டிக் தோற்றும், அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டுமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து டெய்லி சமையல் முடிச்சுட்டு எப்படி துருவெல்லாம் பிடிக்காம சீசன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். நார்மலா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் எடுத்துக்க வேண்டியிருக்கும், பாத்திரம்லாம் கழுவுறோம்ல, அது மாதிரி இதுவுமே கூட ஒரு வேலையா செஞ்சோம் அப்படின்னா துருவே பிடிக்காது, எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி டே டு டே லைஃப்ல இதை சீசனிங் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு உள்ளே எடுத்து வச்சிருக்கதை இன்னைக்கு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்திருக்கேன். இதில் வந்து இன்னைக்கு ஸ்கில்லட்டும் சாஸ்பேனும் யூஸ் பண்ண போகிறேன், கடாய் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பாருங்கள், நான் இன்னைக்கு எப்படி சீசனிங் மெத்தட் செஞ்சு காட்டணும் அதே மாதிரி தான் செஞ்சு வச்சுருந்தேன். பாருங்கள், துரு துருலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக அந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால தூசி கூட இருக்காது, இருந்தாலுமே கழுவிட்டு தான் செய்ய போகிறேன். இந்த பேனில் பாருங்கள், சுத்தமாக தூசி இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம கபோர்ட்ஸில் உள்ளே வைக்கிறோம் இல்லையா, அதனால். ஸோ இதையும் செக் பண்ணிக்கலாம், டஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மட்டும் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, டஸ்ட் இருக்குது. ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம சீசன் பண்ணி வச்சாலுமே வெறும் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வெறும் ஷெல்ஃப் இருக்கும், அந்த மாதிரிலாம் வைப்போம். ஸோ எதுவும் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி வைக்கிறதுனால பொடி வண்டு எறும்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, தூசியே இருந்தால் கூட அதில் ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நல்லா அலசிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிக்கிறேன், பாருங்கள் நல்லா பேன் சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துட்டு இன்றைக்கி இதில் வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ இது வாழைக்காய் ஃப்ரையோட ரெசிபிலாம் காட்டல நான், எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் வாழைக்காவை, அதை தான் இப்போ இதில் வறுத்துக்கிறேன். பாருங்க, சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது, நல்லா வரும். இதில் எந்த வறுவல் பண்ணணும் அப்படின்னாலும் சூப்பராக பண்ணலாம். இதில் பாருங்கள், வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா மட்டும் இதில் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ வேறு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இதில் வந்து இப்போது தண்ணி ஊற்றிட போகிறேன். ஜஸ்ட்டு நல்லா அந்த தண்ணி சூடாச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், கொதிக்க வைக்கணும்னு கூட இல்லை. பாருங்கள், தண்ணி ஊற்றினவுமே கூட மேலே அந்த எண்ணெய் அதெல்லாமே பாருங்கள் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கரண்டிலாம் போட்டு சுரண்ட வேண்டாம், தண்ணி ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான்வெஜ்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஸ்மெல் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா தள தளன்னு கொதிக்க வச்சுட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொதிக்கெல்லாம் விடலை, இறக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை கழுவிடலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நான் இந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிறேன், இதில் எந்த லிக்விட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, ஏற்கனவே அலசி வச்ச ஸ்க்ரப்பர் தான். நல்லா இதை வச்சு இது மாதிரி ஒரு தடவை ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு இது பண்ணிவிட்டு கழுவிட்டோன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ பார்க்க போகிற ஸ்டெப் வந்து ஒவ்வொரு தடவையும் செய்யணும்லாம் கிடையாது, எப்பயாவது ஒரு தடவை கொஞ்சமாக துரு தெரிஞ்சுது உங்களுக்கு அந்த மாதிரினா 1 மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். நான் வந்து கல் உப்பு போடுறேன், இல்லைனா நீங்கள் இதுக்கு பதில் பவுடர் உப்பு இருக்கும் இல்லையா டாட்டா சால்ட், அது வச்சு கூட நல்லா வெறும் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு பாக்கி ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே மாதிரி செஞ்சால் போதும். பாருங்கள், நல்லா உப்பும் தேய்ச்சிட்டு கழுவியாச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நல்லா சுத்தமான துணி வச்சு துடைச்சிக்கலாம். ஆக்சுவலாக துணி வச்சு துடைக்கணுன்னெல்லாம் இல்லை, நம்ம ஸ்டவ்வில் அப்படியே கூட வைக்கலாம், கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் சூடாகிறதுக்கு, அதனால நல்லா தண்ணியை துடைச்சிட்டு வச்சோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஹீட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை, துணி வந்து நல்லா க்ளீனாகவே இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம அதில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் நல்லா வெயில் வரும் அப்படின்னா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சூடாக விட்டுறணும். ஹேண்டில் எல்லாமே அதே மாதிரி வெளிப்பக்கமுமே கூட லைட்டாக எண்ணெய் தடவிடணும். நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் ஆயில்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ பாருங்கள், இந்த பேனில் வந்து நான் தால் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம ட்ரையாக பண்ணோம் இல்லையா, இதில் வந்து தால் செஞ்சுருக்கேன். ஸோ தாலை செஞ்ச உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். நார்மலாக வந்து கேஸ்டைன் பேனில் நம்ம செஞ்சுட்டு அப்படியே ரொம்ப நேரம்லாம் விட்டு வைக்கக்கூடாது, வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடணும். அதிலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சமைச்ச பொருள்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால தான் சமைச்ச உடனேயே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணுங்கிறது. ஸோ பாருங்கள், இதுலேயுமே கூட அதே மாதிரி இப்போது தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக சூடாக விட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், இதுவுமே கூட கொஞ்சம் ஆறிடுச்சு. அதே மெத்தடில் இதையும் நம்ம நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு கழுவிடலாம். ஆனால் நீங்கள் இதை அப்படியே ஈரத்தோடு வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாளே நல்லா துருவாயிடும் ஃபுல்லுமே. அதனால் எப்போயுமே கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கேஸ்டைன் பேன் எதுனாலுமே சரி, நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு நல்ல வெயில் அடிக்கும் அப்படின்னா நல்லா வெயிலில் வச்சு கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த ஸ்டவ்வில் வைக்கிற வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். வாங்க இதையுமே கூட நல்லா தொடச்சிடுறேன். அவ்வளோதான், இதையும் இதே மாதிரி சூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஸ்பேன் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. மற்ற கேஸ்டைன் பேன்லாம் என் சிஸ்டர் வந்து மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ நிறைய அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. ஆன்லைனை விட நீங்கள் ஏதாவது கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா ஜாக்ஸ் கிச்சன் சேனல் வச்சுருக்காங்கள்ல ஜுபைதா, அவங்க வந்து ஒரு கடை சென்னையில் வச்சுருக்காங்க. வீட்டுக்கே கூட டெலிவரிலாம் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணிக்கலாம். மதுரையில் இந்த மாதிரி லோக்கல் கடையிலலாம் வாங்குறது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது பார்த்திங்களா. அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், கையில் கொஞ்சம் குத்துற மாதிரி. பட் சமையல்லாம் ப்ராடக்ட் சமைச்சதுக்கப்புறமா சூப்பராக தான் இருக்கும். பட் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குறையெல்லாம் இருக்கும். பிராண்டட் இதெல்லாம் வாங்கணும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா எந்த கோளாறுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத் ஃபினிஷாக சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ பாருங்கள், அடுத்த சமையலுக்கு நம்ம பாத்திரம் நல்லா பளபளன்னு சீசனிங் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.